ரியாவுக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். அவ எப்பவும் புது புது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பா. அப்புறம் இன்னைக்கு ரியாவோட மேக்கப் வாலட் வர போகுது. மேடம் பார்சல். Thank you. ரியா அந்த பார்சல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரியா அந்த பார்சல ஓபன் பண்ணா. அதுல ஒரு மேக்கப் பேலட் இருந்துச்சு. இது பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கே. எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியா தன்னோட கையில ஒரு பிரஷ் எடுத்தா அந்த பேலட்ல ரப் பண்ணா. அது தன்னோட ஃபேஸ்ல போட்டா. அந்த மேக்கப் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜீவ் இங்க வாங்களே. இந்த ஷேட் எனக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களே. அவ அதுக்கு அப்புறமா கண்ணாடியில தன்னோட முகத்தை பாக்கும்போது ரொம்ப பயந்து போய் அலறினா. ரியாவுக்கு அந்த மிரர்ல தன்னோட முகம் தெரியல. பேய் மாதிரி தான் தெரிஞ்சது. ராஜீவ் ராஜீவ் வரேன் இரு. என்னாச்சு? எதுக்கு நீ இவ்வளவு பயந்துக்கிட்டு இருக்க? அது அது பேய். பேயா? எங்க இருக்கு? எங்க இருக்கு பேய்? மிரர்ல. அந்த மிரர்ல ரியாவோட கண்ணுக்கு மட்டும் தான் பேய் தெரிஞ்சது. ராஜுவுக்கு தெரியல. அதனால தான் சொல்றேன், மிட்நைட் வரைக்கும் ஹாரர் மூவிஸ் பாத்துக்கிட்டே இருக்காதன்னு. உன்னை பார்த்து நீயே பேயின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜீவ் இந்த விஷயத்தை விளையாட்டா எடுத்துக்கிட்டாரு. ஆனா ரியா ரொம்ப பயந்து போயிருந்தா. ரியா எந்த இடத்துக்கெல்லாம் போறாளோ அவளுக்கு அவளோட ரிஃப்ளெக்ஷன் பேய் மாதிரி தெரிஞ்சது. ராத்திரி ரியா ராஜீவ கட்டி பிடிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தா. திடீர்னு ரியா கண்ணை திறந்து பார்த்தா. அந்த சமயம் அவ பெட்டுக்கு கீழே ஒரு பேய் உட்கார்ந்துட்டு இருந்தத அவ கவனிச்சா. என்னாச்சு என்னாச்சு? ரியா ராஜீவ ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டா. அந்த பேய் இங்க தான் இருக்கு. இங்க யாருமே இல்ல. பாரு பாரு. ரியா எழுந்து மறுபடியும் அந்த இடத்துல பார்த்தா. ஆனா அந்த பேய் அங்க இல்ல. ராஜீவ் ரியாவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அப்புறம் ரியா வாஷ்ரூம் போனா. அவ தன்னோட முகத்தை தண்ணி போட்டு கழுவினா. அதுக்கப்புறம் அவ மிரர்ல பாக்கும்போது அவ கண்ணுக்கு எந்த பேயும் தெரியல. இது எல்லாமே என்னோட பிரம்மதான் போல இருக்கு. மறுநாள் எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்தது. அப்பதான் ரியாவுக்கு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அட நிஜமாவா சொல்ற? மால்ல சேல்ஸ் போட்டிருக்காங்களா? அப்ப நிச்சயம் போய்தான் ஆகணும். நீ ஒன்னு பண்ணு, நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு போ என்ன. மறுபடியும் ரியா மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா. அவ மேக்கப் போட்டு முடிச்சு தன்னோட பிரஷ கீழே வச்சதும் அவ தன்னோட முகத்தை கண்ணாடியில பார்த்தா. பார்த்த உடனே பயந்து அலர்னா. மறுபடியும் ஒரு முறை கண்ணாடியில அவ கண்ணுக்கு பேய் தெரிஞ்சது. அவ பயந்து போனா. அவ அவசர அவசரமா ராஜீவுக்கு போன் பண்ணா. ராஜீவ் மறுபடியும் அந்த பேய், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்குள்ள ராஜு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. ரியா இப்பவும் அழுதுகிட்டு இருந்தா. அழுகிறத நிறுத்து. இங்க ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்கிற. ரியா தன்னோட முகத்தை கண்ணாடியில பாக்கும்போது அவ கண்ணுக்கு மறுபடியும் அந்த பேய் தான் தெரிஞ்சது. அவ சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லது ரியா. கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாமே சரியா போயிடும். ரியாவ பெட்ல தூங்க வெச்சிட்டு ராஜீவ் பக்கத்துலயே உட்கார்ந்திருந்தான். ரியாக்கு என்னதான் நடந்ததோ ஒண்ணும் புரியல. ரியா தூங்கிக்கிட்டே இருந்தா. ஆனா ராஜீவ் எப்போ ரியாவோட தலையில கைய வெச்சானோ அவ நடுங்க ஆரம்பிச்சா. உனக்கு ஹை ஃபீவரா இருக்கு. ராஜீவ் உடனே தன்னோட ஃபேமிலி டாக்டருக்கு போன் பண்ணாரு. டாக்டர் வந்தாரு. ரியாவ செக் பண்ணாரு. ராஜீவ் டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஒருவேளை ரியா நல்லா பயந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது மருந்து தரேன். ஆனா நீங்க அவளை ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். ஆனா அவளுடைய ஃபீவர் அது கொஞ்ச நேரத்துல கம்மி ஆயிடும். நீங்க கொஞ்சம் கோல்ட் வாட்டரை துணியில நனைச்சு வைங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அங்க இருந்து கிளம்பினாரு. அப்புறம் ராஜீவ் ரியாவுக்கு தலையில ஈர துணியை நனைச்சு போட்டாரு. பாரு, நான் உனக்காக புடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். நீ எதுக்காக பண்ண? உனக்கு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு நான் லீவ் போட்டேன்.
இன்னைக்கு பூராவும் உன் கூட தான் இருக்க போறேன். அடேங்க அப்பா, இவ்வளவு பாசம். வெயிட் பண்ணு, நான் பிரஷ் பண்ணிட்டேன். ரியா வாஷ்ரூம்க்கு போனா, தன்னோட முகத்துல தண்ணிய போட்டு கழுவினா, அதுக்கப்புறம் பிரஷ் பண்ண ஆரம்பிச்சா. அப்ப அவ கண்ணுக்கு மிரர்ல பேய் தெரியல. என்னன்னே தெரியல. திடீர்னு என் கண்ணுக்கு நான் தெரியறேன், இல்லனா அந்த பேய் தெரியுது. நான் பைத்தியமாயிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜீவ் ரியாவுக்காக காத்துட்டு இருந்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நான் புது படத்துக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஓ மை காட், ஐ லவ் யூ. அம்மா, எத்தனை மணிக்கு ஷோ? நீ ரெடியா வரதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்குமோ தெரியல, ஆனா அந்த அளவுக்கு டைம் இருக்கு. 3 ஹவர்ஸ் இருக்கு. சரி, அப்ப நான் ரெடியா வரதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா? நான் கம்மியா சொன்னேனா? கொஞ்ச நேரத்துல ரியா மேக்கப் போடுறதுக்காக உட்கார்ந்திருந்தா. அப்ப ராஜு அங்க கத்திக்கிட்டு இருந்தாரு, சீக்கிரமா ரெடியா வரியா, இல்லனா சினிமா முடிஞ்சிரும். ரியா அவசரத்துல கொஞ்சமா மேக்கப் போட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்க்காம அங்கிருந்து கிளம்பினா. ராஜுவும் ரியாவும் வழியில நடந்து போயிட்டு இருந்தா. ரியா கார்ல இருந்த மிரர்ல அவ முகத்தை பாக்கிறதுக்காக முயற்சி பண்ணும் போது அந்த மிரர்ல அவ பேய் மாதிரி தெரிஞ்சா. ராஜீவ், அந்த பேய் எனக்குள்ள இருக்கா. ராஜீவ், ரியா ஆழ ஆரம்பிச்சா. அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சது. ரியாவோட மேக்கப் கொற்ற மழையில நனைஞ்சது. ரியா, பேயா? எங்க இருக்கு? எங்க இருக்கு பேய்? ரியா மறுபடியும் அவளோட முகத்தை கண்ணாடியில பார்த்தா. அப்ப அவளுடைய பாதி முகம் பேய் மாதிரி தெரிஞ்சது. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அப்ப உடனே அவ கையில கொஞ்சம் தண்ணிய எடுத்தா, அவ முகத்துல அடிச்சா, அவளுடைய மொத்த மேக்கப்பும் கலைஞ்சு போச்சு. அந்த பேயும் அங்கிருந்து மறை. வா, வீட்டுக்கு போலாம், சீக்கிரமா போலாம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ரியா அந்த மேக்கப் பேலட்டை எடுத்தா, ஜன்னல் வழியா அதை தூக்கி எரிஞ்சா. என்ன வேலை செஞ்ச தெரியுமா நீ? அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? எல்லாம் பிரச்சனைக்கும் காரணம் அதுதான். நான் எப்பெல்லாம் மேக்கப் போட்டேனோ அப்பெல்லாம் என் கண்ணுக்கு அந்த பேய் தெரிஞ்சது. அது எப்படி முடியும்? அதுதான் உண்மை. ஆனா ரியா சொன்ன விஷயங்களை ராஜீவ் நம்பவே இல்ல. அந்த மேக்கப் பேயோட ரகசியத்தை அப்பதான் ரியா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. டெல்லியோட முக்கிய பகுதியில நிவாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்தாங்க. அங்க அம்மா அனிதா, அவங்க பொண்ணு பிரியா இருந்தாங்க. இங்க பாரு பிரியா, உன்னோட டிஃபன் நீ மறந்துட்ட. மம்மி இருக்கட்டும், விடுங்க, எனக்கு லேட் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஓஹோ, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. அப்போ பக்கத்து வீட்டு சுசிலா வந்தாங்க. நீங்க சரியா சொன்னீங்க மிஸ்ஸஸ் விகாஸ், என் பையனும் இப்படிதான். பாருங்களேன், காலையில இருந்து அவளுக்கு டிஃபன் பண்ண, இப்போ அதை விட்டுட்டு போறா. உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த காலத்து பசங்களே இப்படித்தானே. தினமும் அனிதாவும் அவங்க ஃப்ரெண்டும் இப்படிதான் பேசிப்பாங்க. வருஷங்களும் போச்சு, ஆனா இவங்க ரொட்டீன் மாறதே இல்லை. இவங்க வீடு ரொம்ப பக்கத்துல இருந்ததால பேசுறதுக்கு வெளியே கூட வர வேண்டிய அவசியம் ஏற்படல. ஒரு நாள் ராத்திரி இந்த சொசைட்டிக்கு ஒரு திருடம் வந்தான். ஆனா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வீட்டுல லைட் எரியறத அவன் கவனிச்சான். இவங்க யாரும் இன்னும் தூங்கன மாதிரி இல்லையே, நாம போய் அப்புறமா வரலாம். அப்பா அவனுடைய பார்வை அனிதா வீட்டு மேல பட்டுச்சு. இந்த வீட்ல யாரும் இல்லாத மாதிரி இருக்கு, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. அந்த திருட பைப் வழியா ஏறினான். அவ அந்த வீட்டு ஜன்னல கஷ்டப்பட்டு திறந்தான். ஆனா அவன் உள்ள நுழைஞ்சதும் அவனுடைய கண்கள் அதிர்ச்சியில உறைஞ்சி போனது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி அனிதாவும் பிரியாவும் பிணங்களா கிடந்தாங்க. அவன் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. அதே பைப் வழியா அந்த திருடன் இறங்கினான். அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னான். திருடுறதுக்கு நீதான் அவங்களை கொன்னுட்டியா? இப்ப என்கிட்ட வந்து நாடகம் ஆடுறியா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பணத்தை பார்த்து நானே பயந்துட்டேன், நேரா இங்க வந்துட்டேன். நான் திருடன் தான் சார், கொலகாரன் இல்ல.
இவனை அரெஸ்ட் பண்ணுங்க கான்ஸ்டபிள். திருடன கைது செஞ்சு ஜெயில வெச்சிட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்க இன்ஸ்பெக்டர் மார்க் எல்லாம் போட்டாரு. மறுநாள் இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ட பார்க்கிறதுக்காக போனாரு. சார், இவங்க இறந்து போய் 3 மாசம் ஆகுது. வாட்? இவங்க இறந்து போய் 3 மாசம் ஆகுதா? ஆனா பணத்துல இருந்து ஏதோ ஸ்மெல் வரலையே. அதான் எனக்கும் புரியல சார். இந்நேரத்துக்கு பணம் அழுகி இருக்கணும். எப்படி இறந்துட்டாங்க? கத்தியால. பிரியாவை ஒருத்தர் கத்தியால குத்தி இருக்காங்க. அனிதா அவளுக்கு அவளே குத்திக்கிட்டா. ஒருவேளை அனிதாவை பிரியாவே கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவளே குத்திக்கிட்டு இறந்திருக்கலாம் இல்ல? அப்படியும் நடக்க சான்ஸ் இருக்கு. ஓகே சார். அங்க இருந்து கிளம்பி இன்ஸ்பெக்டர் சுசீலா வீட்டுக்கு போனாரு. சார், அவங்க ரெண்டு பேரும் யார் கொன்னாங்க? அதுதான் கண்டுபிடிக்கணும். ஒன்னு சொல்லுங்க, 3 மாசமா உங்க பக்கத்து வீடு பூட்டி இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் வரலையா? இல்ல சார், நேத்து வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்கா? நேத்து கூட நான் மிஸ்ஸஸ் வியாஸ் கிட்ட பேசினேனே. என்ன, அது எப்படி முடியும்? அவங்க ரெண்டு பேரும் இறந்து போய் 3 மாசம் ஆகுது. என்ன? இல்ல சார், நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் நேத்து வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. நேத்து கூட நான் பிரியாவை பார்த்தேன். இத கேட்டதும் இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போனாரு. இது எப்படி நடக்கும்னு அவருக்கு புரியவே இல்ல. அவர் அங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சாரு. அவங்க எல்லாருமே அம்மாவும் பொண்ணும் நேத்து வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாரு. அப்போ சுசீலா அங்க வந்தா. சார், ஏதோ ஏடா குடமா நடக்குது சார். ஏ, என்னாச்சு? இன்னைக்கு கூட அந்த வீட்டுல லைட் எல்லாம் எரிஞ்சது சார். அகர்பத்தி ஸ்மெல் கூட வந்துச்சு. யாரும் அங்க இருக்கறாங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல. யாரும் அங்க இருக்கறாங்க, ஆனா நாங்க அந்த வீட்டை சீல் பண்ணிட்டோமே. சார், அப்போ நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு ராத்திரி நானே அங்க வரேன். சுசீலா அந்த இடத்தை விட்டு போனா இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ஜீப்ப அந்த வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல நிறுத்திட்டு வெயிட் பண்ணாங்க. சார், இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லா தானே இருக்கு. நாம தான் வீட்டை சீல் போட்டுட்டோமே, இப்ப யார் உள்ள போயிருப்பாங்க? இந்த கேஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செத்து போய் 3 மாசம் ஆகுது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ நடக்குது இங்க சஞ்சய். சரி சார், நீங்க வேணும்னா தூங்குங்க, நான் அந்த வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கேன். இல்ல சஞ்சய், இந்த கேஸ் எனக்கு தூக்கம் இல்லாம பண்ணுது. எனக்கு எங்க தூக்கம் வருது? அப்ப வாங்க சார், நீங்களும் நானும் போன்ல ஸ்னேக் லேடர் கேம் ஆடலாம். இந்த ஐடியா சூப்பர். தூக்கமும் வராது, டைம் பாஸும் ஆன மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் போன்ல ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க பாரு சஞ்சய், லைட் எப்படி ஆன் ஆச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஜீப்ப விட்டு கீழே இறங்கி நின்னாங்க. அப்போதான் அனிதா அவ வீட்ல இருந்து வெளியே வந்தா. அவளை பார்த்ததும் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் தலை சுத்திடுச்சு. கான்ஸ்டபிள் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்தாரு. சஞ்சய், சஞ்சய், எந்திரி சஞ்சய், எந்திரி. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை ஜீப்ல உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் அனிதா வீட்டை நோக்கி நடந்து போனாரு. இன்ஸ்பெக்டர் கதவை திறந்துட்டு உள்ள போனாரு. உள்ள நுழைஞ்சதும் சண்டை போடுற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன் பிரியா, உனக்கு அந்த பையன் பொருத்தமானவன் இல்லைன்னு. அம்மா, நான் அவனை விரும்புறேன், அவனைதான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அப்போ இதுக்காக தான் இவ்வளவு நாளா நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஏற்கனவே 3 கல்யாணம் பண்ணிருக்கான், 3 பேரும் டைவர்ஸ் பண்ணிருக்கான். இது வரைக்கும் அவன் பிடிச்சிக்கிற எந்த ஒரு பொண்ணும் கிடைக்கல. அதான் அப்படி அம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்குமா? அவன் நிச்சயமா ஒன்னையும் ஏமாத்திடுவான், அந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தின மாதிரி. அம்மா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம நான் அவனுடைய குழந்தைக்கு அம்மாவாக போறேன். அடி பாவி, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்? இந்த ஊரும் உலகமும் அப்பா இல்லாத பொண்ண ஒழுங்கா வளர்க்கலவங்க என்ன பழி சுமத்தும்? அம்மா, இப்போ உனக்கு இந்த ஊர் தான் முக்கியமா? என்ன பத்தி யோசிக்கவே மாட்டியா?
எனக்கு உன்ன பத்தின கவலைதான். நீயும் இந்த சொசைட்டில எப்படி வாழ்றது? நாளைக்கே நாளைக்கே அபோஷன் பண்ணிடலாம். நான் அபோஷன் பண்ண மாட்டேன். நீ பண்ணித்தான் ஆகணும். என்னால முடியாது பிரியா. நீ பண்ணித்தான் ஆகணும், இல்லன்னா நான் உன்ன இல்லனா என்ன கொன்னிடுவியா? ஆமா, அனிதா பிரியாவை கத்தியால குத்தினா. அப்புறம் அனிதா கத்தியால தன்னை தானே குத்திக்கிட்டா. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் தன்னோட கண்ணால பார்த்தாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மயங்கி கீழே விழுந்தாரு. மறுநாள் அவருக்கு காலையில முழிப்பு வந்ததும் அவரு கூட என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே புரியல. மர்டர் எப்படி நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஃபைல்ல அவர் என்னன்னு எழுதுவாரு? அனிதா பேய் தான் எல்லாமே சொல்லிடுச்சுன்னு எழுத முடியுமா? இந்த வீட்டுல அனிதாவும் பிரியாவும் சண்டை போடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க பயத்துல ராத்திரி வெளியில வந்ததே கிடையாது. அப்புறம் இந்த வீட்டை டெல்லியின் ஹண்டட் வீடுன்னு சொல்லுவாங்க.